அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் நடை உடை பாவனை என தனித்து இயங்கும் இலக்கிய சினிமாக்காரர் கதை சொல்ல தொடங்கினால் இருந்த மனங்கள் கூட எழுந்து நிற்கும். உள்ளூர் சினிமாவை உலக தரத்திற்கு உயர்த்தி அயல்நாட்டில் மனங்களையும் அசைக்க தொடங்கியவர் கருப்பு கண்ணாடி இளைஞன், நடிப்பிலே நல்ல கலைஞன், அன்பு இசைஞன் என இவரை எப்படி அழைத்தாலும் தமிழ் சினிமா இனிக்க தொடங்குகிறது. அன்புடன் அழைக்கிறோம் மிஷ்கின் அவர்களை. மாலை வணக்கம். ரொம்ப நேரம் பேச முடியாது, பயங்கர டயர்டா இருக்கு. யூஎஸ்எல் சார், நீ பயங்கரமா கலாச்சிருக்கீங்க போல இன்னைக்கு. ஏன்னா இங்க வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் எடிட் பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பிட்டான். அதை டைட்டில் போட்டிருக்குங்க, யூஎஸ்எல் மிஷ்கினை பங்கமாக கலாய்த்த யூஎஸ்எல். தேங்க்யூ சார், கலாப்படிங்க. அவங்க சேனல் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, பரவாயில்ல. ராதிகா, நான் வாடி போடினு தான் கூப்பிடுறேன், தப்பாட்டுக்காதீங்க. என் ஃப்ரெண்ட், அவ என்னுடைய தோழி, என்னுடைய தங்கை, அவள் எல்லாமே அவள் வச்சலாம். அதில் வந்து வாடி போடினு தான் கூப்பிடுவேன், கூப்பிட்டுக்காதீங்க. ரொம்ப மேடை நாகரிகம்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா பங்கம்மா கலாச்சாரம் பிறகு அப்புறம் நான் அதை கலைக்கணும் இல்லை. ஓகே, நான் ராதிகா மாஸ்டர், அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜெனரேஷன். ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன், ஆக்சுவலாக ஒரு 30 இயர்ஸ் முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிருந்தோம் சினிமாவில். ஆக்சுவலி அப்போ வந்து நான் அசன் டேரக்டர், அப்போ ராதிகா வந்து அசன் டான்ஸர், அவர் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் படம் எடுத்த உடனே வாடி என் கூட வந்து நீ தான் கோரியோகிராஃப் பண்ணணும். ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது, ஏன்னா ராதிகா வச்சு பண்ணால் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் சொன்னால் பயமாக இருக்கு, நான் வரமாட்டேன் சார், அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னாடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது படம் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் படம் ஓடிச்சு, அப்போ ரெண்டாவது படம் எடுத்தோன்னே ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்துப்பாடு பண்ணியிருந்தேன். ராதிகா நீ தான் பண்ணவா அப்படின்னேன். சார் திரும்பி என் வாழ்க்கையை கட்டுறாங்க சார், ஒழுங்காக போய்க்கிறது, நல்லா சம்பளம் வருது, பேட்டா வருது, எனக்கு எடுக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன். மூணாவது படம் கூப்பிட்டேன், மூணாவது படத்தில் ஒரு கூத்துப்பாடு இருக்குது வாடி அப்படின்னா வரமாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து, சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின்ட்டேன். அதுக்கு ஒரு கிளாப் பிடிப்பேன். எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்தான் பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அசண்டாக ஒர்க் பண்ண மாட்டேன், நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழில், நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன், நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அசண்டாக மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி எனக்கு வந்து கேட்டாச்சு. அடுத்த படத்துக்கு அவர் நான் பண்ணாச்சு. அவர் பண்ண முதல் பாட்டு நாட்டுல பாட்டு, நாட்டுல நம்ம வீட்டுல அப்படின்ற ஒரு பாட்டு, ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா பண்ணாச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட இந்த 35 வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒருத்தர் 4-5 பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில். அதில் ராதிகா ஒருத்தி. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 400-500 நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன். நான் ஜாஸ்தியாகவே இருக்கும், ஒரு 2000 பேர் இருப்பாங்க. டெக்னீஷியனை வந்து ஒரு 100-150 டெக்னீஷியன் அறிமுகப்படுத்திருப்பேன். நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவ தான் பண்ணுவோம். அவருடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியானவன் எனக்கு தான் முதல்ல சொல்லுவா. இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன். ராதிகா, இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன். நான் அதனால தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணியிருந்தேன், ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணியிருந்தேன். உடனே ஓடினேன். ஆக்சுவலாக ஒரு படம் எடுத்திருக்கேன், எனக்கு பெரிய ஷாக். என்ன சொன்னா நான் படம் டேரக்ட் பண்ணியிருந்தேன். நிறைய இப்படி சொன்னேன், என்ன படம் டேரக்ட் பண்ணியிருந்தேன், டான்ஸ் தானே பண்ணியிருந்தேன், என்னடி டேரக்ட் பண்ணேன் அப்படின்னா, இல்லை சார் தாங்க முடியல அதில் டேரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா. அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டால் வந்து எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துருக்கு. அது என்னன்னு தெரியல, மேபி யூஆர் எக்ஸ்போஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸ். மூவிஸில் டேரக்ட் பண்ணால் மட்டும்தான் யூ திங்க் தட் வி அச்சீவ் ஒன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியல. நான் சொன்னேன், என்னடி கஷ்டமா செடியை எப்படி பண்ணேன், இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னா. அப்புறம் பேரெல்லாம் சொன்னேன், நான் பார்த்தேன், ஓகேடி நீ பாரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதல் இந்த ட்ரைலரில் ஒரு டைலாக் வரச்சேன், நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு கேட்பேன், இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன், அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன். ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சுதான் ஒரு நல்ல போய் நின்றுவோம், பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிட்டே இருப்போம். தட்ஸ் அ சீக்ரெட் ஆக்சுவலி. அதுக்காக அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அப்படிதான் இருக்கணும் ராதிகா. அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ள போய் போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் பேசுனாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி நான் போனோம் பிசாசு டூ. ஆக்சுவலி
எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா, ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா. ஆனால் அந்த படம் என்ன வரல ஆக்சுவலாக. ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் வாட் வி திங்க், ஆனால் நம்ம ஆஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம், சினிமாவில் சிறப்பாக எழுதிக்கிட்டே இருக்கணும், ஆஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 10 வருஷம் இருந்தால் பெரிய சாதனை, 20 வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி டேலண்டட் பீப்புள். ஒரு 30-40 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க யாரோ ஜீனியஸ். ஆக்சுவலி வி ஆர் ஆல் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீனியஸ். லைக் சேது எடுத்துருந்த ஒரு பெரிய ஜீனியஸ். நான் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் கதை சொல்லுவேன், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும். இந்த படத்தில் சொல்லிட்டேன் சார், நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது, இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நோ த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட், விச் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ கான் த்ரூ. வைஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்தது, 40 நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 80 நாள் வந்து யூபி சிவ சாரோட இருந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷார்ட்டும் முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார். ஆக்சுவலி இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கு பாருங்க. அவர் வந்து சினிமாவை, தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா, தே லிவ் ஃபார் சினிமா அண்ட் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தென். அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப். அதுக்கப்புறம் இன்னொரு லெஜெண்ட்கிட்ட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம், நாசர் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். நாசர் சார் ஒர்க் பண்ணிட்டு என்னன்னா, நாசர் சார் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் போடணும். ஆக்சுவலி அவர்னால ரொம்ப டே நல்லா ஃபைட் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் வாங்க நான் ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னார். இப்போ தான் ஒரு நாளைக்கு தான் ஃபைட் எடிட் பண்ணேன். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்கேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாசர் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மாலை இந்த 3.5 மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். 6 மணிக்கு வரச்சுனா இந்த ராசிக்கல் 6 மணிக்கு வரச்சுனா, 6 மணிக்கு வந்தால் ஓடிப்பேன். ஆக்சுவலாக 7 மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஆனால் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, பசிக்குது, பின்னாடி நிறைய பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா, சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனையை நம்ம பின்னால் வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டுறதுக்காக தான். அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்கள் கைத்தடிக்கணும். இந்த விளையாட்டு வந்து இவ்வளோ பார்க்கணும். ட்ரைலர்லாம் பார்த்தேன், நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எப்பயுமே ரொம்ப ப்ராக்மேட்டிஸ்ட். நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு பத்திரிக்கையாளர் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக நீ எடுத்துகிட்டு உன் வேலை முடிஞ்சிச்சு, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த பத்திரிகை காட்டி என்ன கேட்குறேன்னா, ராதிகா 36 மார்க் வாங்கியிருந்தான்னா அவளுக்கு 50 மார்க் போடுங்க, 30 மார்க் வாங்கியிருந்தா 40 மார்க் போடுங்க. ஏன்னா முதல் குழந்தைகள் நீங்கள் முத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும். முறைகள் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா சினிமான்றது வந்து film making வந்து it's not something very easy to handle. It's not everybody's cup of coffee or cup of tea or cup of cake. ரொம்ப கஷ்டமானது. ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்கு. நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின் ஒரு படம் எடுக்கிறேன். அந்த படம் எடுத்து நான் வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய யமன் மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா 24 இன்ச் தான் ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்குள்ள போய் போகும்போது 2 கை இடிக்கும், நம்ம இப்படி தான் போக முடியும். அப்போ உடனே ஆண்டர்ட்ட சொன்னார், சார் ஒரு 4 இன்ச் பெருசாக பண்ணிக்கலாம் சார். இல்லை சார் வேணாம் சார், எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃப்ளிக்ட்டும் கொடுக்குறீங்களோ அதில் தான் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னாச்சு. ஸோ ஒரு 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 சினிமா இப்போ நம்ப மாட்டீங்க, அதுக்குள்ளே போனோன்னா ஒரு அந்த அதுக்குள்ளே ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறோம்னா, ஒரு பெரிய கேமரா வைக்க முடியல. அதுக்காக ஒரு 20 கேமரா டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் வி ஹவ் யூஸ்ட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமரா. த கேமரா இட் செல்ஃப் டாட் மீ ஹவு டு கம்போஸ் அ ஷாட். அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த கேமரா செடிக்காமல் இல்லை, உங்களுக்கு செடிக்காமல்னா அந்த கேமரா சொல்லி செடிக்காமல் இல்லை, நீ மூவ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்து, எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வைய அப்படின்னு சொல்லுது. ஸோ சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது. அதனால தான் சினிமா கிரேட்டாக இருக்கு. ஒரு சினிமா போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். தோல்வியில எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும், இந்த படம் எப்படியாவது வெற்றி பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ நோ வே மை பாஸ்ட் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் கனெக்ட்ஸ் டு மை ப்ரெசன்ட் ஃபிலிம். ப்ரெசன்ட் ஃபிலிம் போன படத்தை விட போன படம் 100 படங்கு ஒர்க் பண்ணியிருந்தா இதில் வந்து 200 மடங்கு ஒர்க் பண்ணுவோம். அப்படிதான் சினிமா. ஆக்சுவலாக இது வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் தேர் இஸ் நோ ஜெண்டர் நவ், ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நவ், ஜெண்டரே கிடையாது. இன்னும் 25 வருஷத்துல ஆம்பளையும் புள்ள பெற்றுப்பான். அதுக்குள்ள ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று 10 மாசம் சுகம் பண்ணாதான் பிரச்சனை.
சோ தேர் இஸ் நோ ஜெண்டர் ஹியர். ஜெண்டர் இல்லாம போய்விடும். நாம் 2025 நோக்கி இன்னும் ஒரு பாதி வந்துட்டோம் ஆக்சுவலா. ஜெண்டர் கிடையாது. சோ அதனால நான் வந்து பெயின் பண்ணிட்டோமா அதனால எல்லாம் அப்படிலாம் பண்ணேன். இவ ஒரு ஆம்பளை தான் பொங்கல் சொல்லுமா அவள, இவ ஒரு ஆம்பளை தான் வச்சு எங்க வீட்டு ஆம்பளை தான் ஆக்சுவலா. அவருடைய கணவர் என்னுடைய ரொம்ப என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர். வயலின் வாசிக்கிறவர், வாழ்க்கையில வயலின் வாசிக்கிறன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. உனக்கு வைஃப் என்ன பாவணும், நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா? அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலா. அவருடைய கிளாப் படிங்க. அது எங்க வயலின் வாசிக்கணும், இளையராஜா கிட்ட வயலின் வாசிக்கணும். இந்த படத்துல கேட்டார், இந்த படத்துல என்ன சார் என்னை கூப்பிடவே இல்லையே நீங்க வந்து அப்படின்னு. ஐயோ நான் ஆமாம், நான் அவங்க மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க சினிமாவில், எல்லாருமே பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஒரு 5 வயலினிஸ்ட் கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஏப்பா நீ என்னை பார்த்து மரியாதை இல்லாம பார்த்தப்பா, அதனால கூப்பிட்டேன் குடும்பமா. நான் சொன்னேன் அடுத்த படத்துல வந்து ஒர்க் பண்ணுங்க என்ன. அவருக்கு அவர் பெரிய அவர் வந்து இந்த மனுஷி, இந்த பெண், இந்த டைரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை. அவர் பின்னால் வந்து என் மனைவி பெரிய டைரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான். அந்த கனவுக்காக நம்ம கிளாப் அடிப்போம். அப்புறம் பாட்டு கேட்டேன், நல்லா இருந்துச்சு சார். அவன் சூப்பராக சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் படம் தான் ஆக்சுவலாக. காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் 3 வாட்டி, மதியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் 3 வாட்டி, நைட்டு தூங்க போகிறதுக்கு 3 வாட்டி இளையராஜா பாட்டு கேட்டேன், மியூசிக் பண்ணுவோம். ஹியூமிலிட்டி. அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலி. அவரை பத்தி ஒரு பயோபிக் வருது. நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்கேன். எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். அவர் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட், ராஜாவாக வேடம் போடுறதுக்கு. ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது. அவர் ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மிக முக்கியமான உன்னதமான டைம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர், ஹி வில் டூ த ஜஸ்டிஸ். அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராஜா சாருடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம். ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம். வேற என்ன பேசுறது, விஜய் சேது சார், யுகி சேது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம். என் படத்தில் நீங்கள் இருப்பீங்க, அந்த படம் ஓடும் சார், நல்லா பெருசாக ஓடும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க. அப்புறம் அவங்க நடுவில் உரிமைகள் காசி பேசிக்கிறேன். விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலி ஷாருக் கான் வச்சு படம் பண்ணீங்களா, விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணீங்களா? நான் விஜய் சேதுபதி தான் படம் பண்ணேன். அந்த ஒரு மகா கலைஞன், ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலைஞன், எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தைய, ஒரு நண்பன். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தை வந்து அப்படியே தோலில் தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலா. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என் வீட்டில் வந்து பார்க்குறாரு. நான் எந்திரிச்சவொடனே வந்து பார்க்குறாரு. பார்த்து என்ன பார்க்க, அவங்க எதாவது வேணுமோ அவங்களுக்கு எதாவது பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு டெய்லி கும்புறேன். அதுதானுடைய காலாக தான் இருக்கும். அந்த படம் நல்லா வருது, பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் பார்க்காம தான் சொல்லணும். நான் உடனே நல்லா ஓடுன்னு சொல்ல மாட்டேன். I think we all done an extraordinary vision sir. அவர் முடிய நடிச்சிருக்கு. ஒரு 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 ஷார்ட்ல வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ணுற ஷார்ட் எழுந்து சார் எப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன். அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு. ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ்ட் இன் தென். அப்புறம் ரொம்ப நன்றி என்னை பற்றி என்னுடைய ஸ்நேகன் சார். ரொம்ப ஐ டோன் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டு தன் தெரியல. இவ்வளவு அன்பு என் மேல வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்ற இந்த சினிமா தான். ஆக்சுவலா எங்க சாமி தான் எல்லாருமே சினிமாக்காரனை பத்தி ரொம்ப மோசமா பேசுவாங்க. அதாவது வாடகை வீடு கேட்டா சினிமாக்காரன் கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா ஒரு சினிமாக்காரன் உங்க வீட்டுல இருந்தா ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சிருக்க மாதிரியா ஒரு சாமியை வச்சிருக்க மாதிரி. ஆனா எல்லாருமே நம்ம வாழ்றதுக்காக தான் வந்து இருப்போம். ஆனால் சினிமாக்கார மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும், அடுத்தவங்க சந்தோஷம், தன்னை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிச்சுப்பான் ஆக்சுவலா. அது வந்து இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்போம் ஆக்சுவலா. இந்த படம் பார்க்கணும் நீங்கள். நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில், என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் கொண்டாட்டியே பார்த்துட்டு போறீங்களா, ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு? வாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க. 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு,
எல்லாம் யூடியூப்ல எல்லாம் முன்னால கேமரா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. தட் இஸ் நாட் அ மூவிங் சப்ஜெக்ட், தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட். சினிமா 24 கிரேட் ட்ரூத்ஸ் பர் ஹவர், கிரேட் ட்ரூத், 24 பொய்கள், 24 உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு ஆக்சுவலா சினிமா பார்க்கறத நம்ம மிஸ் பண்ணோம். ஆக்சுவலா நாங்க சினிமாவை அது அது ஒரு கடமையா எடுத்துக்கணும். சினிமான்றது வந்து மொழி, மொழி பேசாம இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு. சினிமா என்றது நாட்டில இருந்து வர்றது மட்டும் கிடையாது, சினிமால இருந்து தலையில இருந்து வருது, சினிமால இருந்து இளையராஜாவுடைய விரல்கள் இருந்து வருது, சினிமா இருந்து பிசி சாமுடைய கருப்பு கண்ணாடியில இருந்து வருது, சினிமா இருந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் உடைய எடிட்டிங்ல இருந்து வருது. ஒரு 24 கிராஃப்ட்ஸ் ஒரே டைம்ல பாக்குது. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடுகள்ல போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்கு, பிகாசோ போய் பார்க்கலாம். ஆதிமூலத்துக்கும் மருந்துக்கும் ஒரு எக்ஸிபிஷன் கிடையாது, ஒரு கேலரி கிடையாது, இங்க வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது. அங்க ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கு, ஏதாவது ஷுபைடுடைய கான்செர்ட்டோ ஷாப்பானோ பீதாவோனோ பாக்கோ ஏதாவது கான்செர்ட்ஸ் இருக்கும். வெளிநாடுகள் இங்க கிடையாது. இங்க எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒண்ணுதான் இருக்கு. எல்லா பீதாவோன் ஷுபட் ரஹ்மானினோ ஷஸ்டகோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சிருக்காரு. எல்லா போட்டோகிராஃப்ஸ் எல்லா பெஸ்ட் விஷுவலையும் பிசி ஸ்ட்ரம் ஸ்கூல்ல வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில வச்சிருக்காங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டைரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் மூணு நாளுக்கு வந்து பேசினேன், இது ஒரு முக்கியமான இதுவா நான் பதிவு பண்ணிருக்கேன். நான் வந்து கேட்டேன், வெற்றி என்ன பண்றீங்க, வெற்றி சரியா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். வெற்றி நானும் ஒன்னா வேலை செஞ்சோம், கருத்து ஒன்னா வேலை செஞ்சோம். என்னுடைய நண்பன், நல்லா படிக்கிற நண்பன். அப்ப நான் சொன்னேன், எப்படி இருக்கு வாடிவாசல் எப்படி வரணும்னு, ராஜா நல்லவா பேசுறீங்க தானே அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல் இருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் படைக்க போற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன். வாடிவாசல் அவ்வளவு ஹிட்டாகும். எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் வந்து சூர்யா, ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹீ இஸ் கோயிங் டு பிகம் அ லெஜண்ட். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி நான் சொன்னேன். நான் ஏன் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சினிமா அவ்வளவு அழாதியானது. ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்க, தேர்ந்தெடுத்து பாருங்க. சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களை போயிட்டு நம்ம பார்க்க வேணும்ன்ற ஒரு பார்க்க சினிமா நீங்க போடும் தானம் நான் வச்சுக்கணும். தானத்தை பற்றாதீங்க. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும், வெங்காயம் ஓட்டிகிட்டே படம் பார்ப்பீங்களா, இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை, இல்லை பொண்டாடி திட்டே பார்ப்பீங்களா. சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்து பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு பூசன்ட்டு பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசுறேன், எல்லா சினிமாவுக்கும் பேசுறேன். சினிமா பாக்குறதே ஒரு நீங்க மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்துல ஒரு அஞ்சு பேர் வீட்டுல போய் பார்க்கலாம், அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்றேன். கோவிலுக்குலாம் போகாதீங்க, பண்றதுக்கு போங்க. கோவில் போனா பாவம் பண்றவங்க தான் வேணும். கோவில் போனா ஈஸியா சொல்லிடுறேன் சார், நான் அடுத்து பாவம் பண்ண போறேன், மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிட்டு அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றோம். சினிமாவில் அப்படிங்கிறது போய் சிரிக்க போறீங்க, அழாதிய ரசிக்க போறீங்க, அழ போறீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். சினிமா ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கடல்ல பயணப்படுற ஒரு பெரிய கப்பல்ல நம்ம எல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பல்ல போட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம். அது மூழ்கினா கூட பரவாயில்ல, மூழ்கினா தான் ஜாக் கிடைப்பான், மூழ்கினா தான் ரோஸ் கிடைப்பான், அதுவும் சினிமா தான். நம்ம காலையில இருந்து எப்படி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் டைரக்டர், இஸ் ஆல்சோ சோசியல் சயின்டிஸ்ட். நம்ம ஒரு படத்தை அசெண்டர் சொல்லணும்னா, நீங்க என்ன படம் தான், என்னுடைய அசெண்டருக்கு சொல்றேன், டேய் நீ போயிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிப்ளே அப்படின்னு ஒரு சீரீஸ் வருது, அதை பாடுறா, உனக்கு அதான் கரெக்டா இருக்கும். நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணா, 1955 வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு
பேட்ரிசியா ஹேஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய 1955 வளர்ந்த படத்தை இப்ப ரீமேக் பண்ணிருக்காங்க. சினிமாக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்க, ரிப்ளி அப்படின்ற ஒரு சீரீஸ். அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பத்தி, அது 8 எபிசோட் எடுத்துருங்க, கெட்டவனை பத்தி. கெட்டவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவன் மனசாட்சி முடிச்சுக்கிட்டே இருக்கு, கடைசியில எப்படி முடியுது பாருங்க. வாழ்க்கையினுடைய ஐரணியா அந்த பார்க்கலாம், அதனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம் நான் பாக்குறேன். இப்ப நான் பார்த்தேன் எக்ஸ்ட்ராண்டரி. இப்ப ஒன்றும் இல்லை, வந்து இப்ப வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளவு பெருசா ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்கிற நண்பர்கள், அந்த மனிதனை விட்டுக் கொடுக்கல அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃபிளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி. நான் வர்ற இளைஞர்களுக்கு அதான் சொல்வேன். இப்ப நம்ம நிறைய சொல்றோம், இப்ப என்ன படம் ஓடும், எது படம் ஓடும், ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல வழி இருக்கத்தான் செய்யணும், அது சுமக்கணும். ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீ உண்மையாக கதை சொல், உண்மையாக கதை சொன்னா என்ன, உண்மையா சினிமா கத்துக்க. நிறைய பேர் என்ன, நிறைய பேர் சார் நான் சின்ன வயசுல இருந்து படம் பார்ப்பேன், அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்றதுக்கான. நீ சின்ன வயசுல இருந்து எல்லாருமே எங்க அப்பா பாக்குற, எங்க தாத்தா பாக்குற, எங்க பாட்டி பாக்குற, எல்லாருமே பாக்குறோம், பார்க்காதவன் இல்லை. ஆனா சினிமாவை செய்ய வருபவன், ஒரு 1000 பேர் தியேட்டருக்குல வரான் அப்படின்னா, 1000 பேர் அண்ணாந்து பாக்குறாங்க அப்படின்னா, அந்த 1000 பேரை விட அறிவாளியா அந்த 2.5 மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டைரக்டர், அது ரொம்ப முக்கியம். 1000 பேர் அண்ணாந்து பாக்குறதுக்கு அந்த படத்துல வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி, இதுவரை நான் கேட்காத கதை, இதுவரை நான் பார்க்காத, இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்கிறான். அதனாலதான் 150 ரூபா கொடுத்தாங்க. ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங். நான் சினிமா சொன்னேன், நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாக்குள்ள வரான், ஒரு டான்சரா சினிமாக்குள்ள வரான், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தன் சினிமாக்குள்ள வரான் அப்படின்னு சொன்னான், அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ரொம்ப ஈஸியா போயிட்டு, நான் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிறேன், இந்த வேலை செஞ்சுக்கிறேன், ஈஸியா போயிட்டு காலையில 5 மணில இருந்து நான் வந்து நான் காலையில 8 மணில இருந்து நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணுன்னு சொல்ல, நான் எரிந்து போகும் வரை, இறந்து போகும் வரை நான் சினிமாவில் ஏதாவது படைக்கணும்னு ஆசைப்படுறேன். சினிமா மட்டும்தான் படைத்தல் கூடியது, அதனால்தான் சினிமா கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமாவை பார்ப்பவரும் ஒரு பெரிய கடமை இருக்கு. ஸோ சினிமாவை நீங்க பார்க்க வரீங்க, நான் சொல்லுவேன் ஆக்சுவலா சிவன்னா யாருக்கு தெரியும் உங்களுக்கு? சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன் தான் தெரியும். திருவிழாடலாம் சிவனை பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவிழாடல பார்த்துருக்கோம். அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு தவிர அம்மாவை நான் பார்த்ததே. அதுக்கப்புறம் சவுகர் அவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதான் சொல்லுவாங்க, ஒரு என்டர்டெயினுக்காக போறோம் இல்லை, இட் நாட் ஒன்லி என்டர்டெயின்ஸ், இட் எலிவேட்ஸ் யூ, இட் எலிவேட்ஸ் யூ. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும் நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம். இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால 36 மார்க்கை 50 போடுங்க, 30 மார்க்கை 40 போடுங்க, இந்த குழந்தைக்கு வழி விடுங்க. இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படலை, நான் டைரக்டும் பண்ணிட்டு தான் சாகணும் சொல்றேன். அதுக்கு நம்ம கை தட்டுவோம், அதுக்கு நம்ம கூட இருப்போம். இங்கே வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தனித்தனியாக பேசலை, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. நன்றி. இசையமைப்பாளரும் இயக்குநரும் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கலாம். தாயும் மகனுமாக தமிழ் சினிமாவில் தோன்றும் இன்றைய பயணம். பழனியப்பன் 40 வருட ராஜாவுக்கும் ரகுநாத்தும் வயலின் இசைத்தவர். வாழை தோட்டமாய் வாரி சிங்கே வந்திருக்கிறது. இவர் இசை கேட்டு வளர்ந்தவர். இன்று இசையே இவரிடம் பிறந்திருக்கிறது. த ப்ரூஃப் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும். அங்கே தீபக் அவர்களை பேச அழைக்கலாம். திரைப்படத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி.
எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஒரு திரைப்படத்தை தந்த கோமடி மேம், மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ மிஸ்கின் சார், சார் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து ரொம்ப சூப்பராகவே கண்டிப்பா மாத்திடுறேன் சார், சூப்பராகவே ஒரு ஃபிலிம் போட்டுறேன். அண்ட் ரஞ்சிகா சார், வெரி வெரி ஹாப்பி. நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், ஆனால் உங்க படத்துலயே நான் வந்து I'm sorry, I missed about Dhanush. Ekochkala, extraordinary actors actually. Actually, Dhanush, enna na indha padatha neenga oru mukkiyamaana character irundhinga. அது வந்து எப்படியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஐ ரியலி ரெக்ரெட் ஆக்சுவலி. சீக்கிரமா உங்களுக்கு உங்களுக்காக ஒரு கதையை எழுதுங்க. தமிழ் அழகா பேச தெரிஞ்ச ஒரு ஒரு நடிகர், ஆக்டர். ஸோ இந்த படத்துல நல்லா பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ரவிஷிங்கா இருந்தாங்க. சீக்கிரமே நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என் படங்கள் அடுத்தது வருது, அவர் கூட நடிக்க, ஐ மீன் அவர் படம் பண்ற பண்ணல, பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுறத கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுறோம். நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எனக்கு இந்த மேடையே பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய மேடையா நான் கருதுறேன். டெஃபினட்டா எத்தனையோ பிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்துல உட்கார்ந்துருப்பேன். நான் எப்பவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமா மதிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ டஸ் தட். அது அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எல்லாரையும் ரொம்ப அழகா சமமா ட்ரீட் பண்றதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. எல்லார பத்தியும் பேசணும்னு ரொம்ப ஆசை, பட் இட்ஸ் டைம். ஓகே சார், அம்மா ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஏஜி ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, மேடைக்கு வாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. யாருமே வந்து இந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் வந்து கத்து தர மாட்டாங்க. ஸோ ஒரு நண்பன், மியூசிக்ல கிடைச்ச ஒரு நண்பன் எனக்கு ஒரு எல்லா அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு கத்துட்டாரு. தேங்க்யூ சோ மச் ப்ரோ, என் கூட இந்த ஃபிலிம் வர்த்தம் இருக்கு. அப்புறம் ப்ளீஸ் சிங்கர் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். அக்கா வாங்க. மேம் வந்து நம்மளுடைய லவ் சாங் வந்து பாடியிருக்காங்க, ரஞ்சிகா மேம் நடிச்சது. அண்ட் மேம் ஐ காயத்ரி மேனோம், அதுக்கப்புறம் ரம்யா சார், அப்புறம் மர்சி ஜெயபாரி, அப்புறம் ஸ்ரீசர் ஃபிரம் சார். ஸோ எல்லாரும் வந்து எனக்கு வந்து இந்த டீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மியூசிக் சொல்லித்தந்த என் தந்தை, இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மியூசிஷியனாக இருக்கேன்னா அப்பா லவ்யூ லவ்யூ ஸோ மச் பா. அப்பா நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, இன்னைக்கு வந்து உங்க மூலமா அது நான் பண்ணிருக்கேன். நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ தேங்க்யூ. திருப்பி மீடியா நண்பர்கள், என் உயிருக்கும் மேலான மீடியா நண்பர்கள், இன்னைக்கு இதை வந்து எக்ஸாம் பண்ணவே தேங்க்ஸ். தமிழ் சினிமாவில் பேரன்மை தந்த பெரும் பெயர் இவரது. ஃபைட்டு, டான்ஸு எல்லாம் எல்லாமும் கற்று வந்தவர். விருதுகள் பல பெற்று தந்தவர். நம்பிக்கை தரும் வழக்கறிஞராக படத்திற்கு பெரும்பலம் சேர்த்தவர். யார் இடத்தை யார் நிரப்பினாலும் இவருக்கான இடம் இவருக்கு மட்டுமே. புயலை பூந்தெஞ்சலாக்கி, தடை கற்களை படிக்கற்களாக்கி, எப்போதும் சாய் தன்ஷிகா, தன் நடிப்பால் மெருகூட்டி வரும் சாய் தன்ஷிகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையா நான் பாக்குறேன். டெஃபினட்டா ராதிகா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். முதல்ல இங்க வந்திருக்க எல்லாரும், இவ்வளவு நேரம் ஆனாலும் பிரஸ் மீடியாவா இருக்கட்டும், இங்க வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு
ஒன்றிணைந்து ஒரு ஒரு இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிக்கணும், ரொம்பவே வாழணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே வந்து இதுவரைக்கும் நம்மளை உட்கார வச்சுட்டு இருக்கு. நான் எத்தனையோ மேடைகள்ல போகும்போது பேசிட்டு கிளம்புற இடத்துல நான் பாத்திருக்கேன். இன்னைக்குதான் வந்து மனப்பூர்வமா உட்கார்ந்து வாழ்த்துற ஒரு ஒரு மேடையை நான் இன்னைக்கு வந்து ரசிக்கிறேன். அது என்னோட படமா இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, எல்லாருடைய பாராட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பாஷனுக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் வந்து பணத்துக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து த ப்ரூஃப். ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க. அதாவது நாங்க வந்து எங்க நாங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி, நாங்க வந்து தர்ஷிகா தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்வாங்க. அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தர்ஷிகா நீங்க எல்லாம் வரணும், தர்ஷிகா நீங்க வந்து அப்படி எங்க எப்ப பார்த்தாலும் வேற ஆடியோ லான்ச் போயும் என்ன பத்தி பேசுவாங்க. அவங்க எல்லாம் நினைப்பாங்க என்ன தர்ஷிகா எங்க இருக்காங்க, தர்ஷிகா பத்தி பாராட்டி பேசுறாங்க அப்படின்ட்டு. படங்கள் இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது. நானும் அதே தான் நம்புறேன். இது வரைக்கும் இருக்கேன், இது வரைக்கும் சஸ்டெயின் பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா விடாமுயற்சி, வேற எதுவுமே இல்லை. கடவுள் சினிமையா சொல்றேன், சினிமா நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க. எல்லாத்தையுமே இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன். என்னோட உழைப்பு மட்டும் அத மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அழுவேன், உருளுவேன், எவ்வளோ எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்களை வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையா இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அது ரிப்பீட்டடா ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் என நிறைய உதவி இருக்காங்க. இதுவரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள். இன்ஃபேக்ட் என்னோட சக்சஸுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்காரு. அவர் உதவிக்கிட்டு இருக்காரு, என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பொதுப்படையா ஜென்ரலா இனிமே பெண்கள் எப்படி நம்ம நினைக்க நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி சரி கச்சிதமா பண்றோமா அப்படின்னு சொல்லி நம்மளையும் நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா. அவங்கதான் வந்து நம்மளை வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த 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 சான்ஸ்ல வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க எப்பவுமே. அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க. பலர்கிட்ட சரி அவங்கதானே பேசுறான் பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த தருணத்துல அதை நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான சமயத்துல நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், சாரி எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு தெரியும். ப்ரூஃப் வந்து படங்கள்லாம் வருமா, இவங்க சினிமா தியேட்டர் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வருமா அப்படின்ற காலகட்டம், ஒரு கோவிட் காலகட்டத்துல எனக்கு வந்த ஒரு படம் தான் த ப்ரூஃப். மாஸ்டர் வந்து எப்பவுமே ஒரு பயங்கரமான வெல்விஷர். நான் எது பண்ணாலும் அது சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் அது ஒரு பெருமிதமா தான் நினைப்பாங்க, பெருமிதமா தான் பேசுவாங்க. அது ஒரு லவ் அவங்களுக்கு என் மேல ஒரு எனக்கும் அவங்க டார்லிங். ஸோ அந்த டார்லிங் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே ஒரு படம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க எனக்கு, அண்ட் அதுக்கு முன்னாடி ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க என் கூட. எப்பவுமே ஊக்கம் கொடுக்கற ஒரு கதை வச்சிருக்கேன் சொல்லிட்டு மாதிரி மாஸ்டர் கதை என்ன டைரக்ஷன் பண்ண போறீங்களா ஆமா தஞ்சி கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டா நல்லா இருந்தது. என்ன மாஸ்டர் இந்த கதையில ஸ்டோரியும் சூப்பரா இருக்கே மாஸ்டர் அப்படின்னு ஆமா தஞ்சி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனையோ கஷ்டங்கள் அவங்க வந்து எல்லாரும் சொன்ன மாதிரிதான், அது வந்து ஆணுக்கு நிகரா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு ஒரு தன்மை. அப்புறம் அந்த அந்த டவுன் டு அர்த் இவ்வளோ இண்டஸ்ட்ரியில எத்தனையோ அவங்க டான்ஸரில் இருந்து மாஸ்டர் ஆகி இப்போ டைரக்ஷன் ஆகிற அந்த அந்த ஃபேஸில் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷி அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மனுஷி. அவங்களோட ஒரே காரணத்துக்காக தான்
இதுவரைக்கும் இந்த படம் இது இந்த இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுல அந்த படம் என்னோட படம், நான் நடிக்கிற படமா இருக்கிறதுல நான் நிஜமாவே ஒரு ஒரு பெருமிதம் தான். எனக்கு இங்க இருக்கிற எல்லாருமே சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க, உதயகுமார் சார், ராஜன் சார், மிஸ்கின் சார், அதுக்கப்புறம் சேது சார், மயன் கோபி சார், சந்தோக் பிரதாப் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரு ராதிகா மாஸ்டரோட ஒர்க் பண்ணிருக்காருன்னு. சோ சார், ரொம்ப நன்றி. உங்களோட நேரங்களை ஒதுக்கி இவ்வளவு தூரம் வந்து எங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க நான் இண்டஸ்ட்ரியில இப்பதான் வந்திருக்கேன். ஐ மீன் வந்த காலத்துல இருந்து நான் வந்து ரொம்ப கொஞ்ச காலமா பாத்துட்டு இருக்கேன். அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவங்க அவங்களோட நிதானங்கள்லாம் வேற. சோ அதை எப்பவுமே மரியாதை பண்றேன், ரசிக்கிறேன். மிஸ்கின் சார், உங்க நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையோ பிலிம்ல. உங்க படங்கள் பிடிக்கும், ஆனா நீங்க கேரக்டரா நீங்க நடிக்கும் போது அந்த உள்ள வாங்கி ஏதோ பண்றீங்க, அது சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு கனெக்ட் பண்றீங்க, ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்ட் சாரோட அந்த பஞ்சதந்திரம் மறக்க முடியுமா? அதெல்லாம் நான் வந்து நேத்து 3 days before எனக்கு சார் வரதெல்லாம் தெரியாது. நான் ஜஸ்ட் அவங்களோட டைலாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வீட்டுல நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன் பஞ்சதந்திரத்தில இருந்து. மேஜிக்க திருப்பி யாராலையுமே கொண்டு வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு படம் அது. ரொம்ப ரொம்ப உங்களோட பேச்சும் ரொம்ப ரசிப்பேன் சார் நான். அண்ட் மாஸ்டர் சாந்தி மாஸ்டர்லாம் வந்து என்னோட என்னோட பாட்டி, அம்மா, வீட்டுல எல்லாரும் உட்காந்து இந்த மெட்டி ஒளி அண்ட் குத்துவிளக்கா, அதுக்கப்புறம் ஒரு வரும் அந்த அந்த இதுல நான் குழந்தையா இருக்கும் போது ரசிச்ச ஒரு மாஸ்டர் அவங்க. அவங்க இப்ப பார்த்த உடனே அவங்க தானே இவங்க அப்படின்ற ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான் அது. இல்ல இல்ல, வயசு ஏதுலாம் சொல்லல, அவங்க சோ ஐ ரியலி அட்மயர் யுவர் ஒர்க். அண்ட் அப்ப இருந்ததுல வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இதெல்லாம் இல்ல. அந்த மாஸ்டரா இருக்கும் போது எவ்வளவு கஷ்டங்கள் அதெல்லாம், அந்த அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து அந்த சினிமா வந்து ரொம்ப கஷ்டம். இப்பயாவது நம்மளுக்கு ஹெல்ப் இருக்கு, அந்த சோர்ஸ் இருக்கு, ஒரு மீடியம் இருக்கு. அப்பெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்திருக்காங்க, லைக் ராதிகா மாஸ்டர். சோ அது எப்பவுமே அவங்க நான் அட்மயர் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிந்துஜா வந்து இந்துஜா, சாரி, ஓகே சாரி, இந்துஜா. இந்துஜா வந்து ஒரு இது அவங்களுக்கு இல்ல பிகில் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஓகே. சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸா நடிச்சாங்க, எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் டைலாக்ஸ் மறக்கிறேன், மறக்கிறேன், எடுத்து கொடுக்குறாங்க மேம் அப்படின்னாங்க. ஓ ஓகே, பட் வி ஹேட் சூப்பர் ஃபன் ஆன் செட். சோ தேங்க்யூ மைன் கோபி சார், அவர் வந்து மை ஃபேவரட் நான் சொல்லுவேன். ஏன்னா மாரிமுத்து சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில பேர்ல வந்து மைன் கோபி சார், மாரிமுத்து சார், அவங்க எல்லாம் எப்பவுமே சினிமால நம்ம அதை சொல்லிக்கிட்டாலும் பகிர்ந்துக்கலனாலும் நீங்க எல்லாம் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு ஒரு மனசு எப்பவுமே இருக்கும். அண்ட் எனக்கு ஊக்கம் நிறைய அவங்க சொல்லாமலே அந்த அந்த பக்க பலமா இருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மனிதர் அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு மைன் கோபி சார் ரொம்ப பிடிக்கும். நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஏதாவது டென்ஷனா இருந்தாலும் ஒன்றும் இல்லை கூட அப்படின்ட்டு அவர் அழகா அதை சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு சூப்பரா பண்ணுவாங்க. தபாலிலையும் நடிச்சிருக்காங்க, அப்பயத்துலதே நான் பார்ப்பேன். எவ்வளவு நல்ல மனிதரா இருக்காரு, நல்ல விஷயங்களையும் சொல்லுவாரு. அவர் சொல்ற சில விஷயங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அண்ட் தீபக், தீபக் வந்து மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எனக்கு சாங் போட்டு காமிச்ச உடனே என்ன தீபக் பண்ணாரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கரெக்டா 5 years முன்னாடி அவர் இவ்வளவுதான் இருந்தாரு. 5 years அப்புறம் இப்படி வளர்ந்துட்டாரு, என் படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டர் பண்றாருன்றது மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. சோ வாழ்த்துக்கள் நிஜமாவே. நாங்கெல்லாம் எங்க முதல் படத்துல எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் நாங்க எதுவும் சில உட்காருங்க ஐயா நான். சோ நிஜமாவே முதல் படத்துக்கு இது ஒரு நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க தீபக், தேங்க்யூ. அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் ஆல்சோ ரொம்ப அழகா இருந்தாங்க. ருத்வீர் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் படத்துல நாங்கெல்லாம் வந்து அவ்வளவு ட்ரெயின்டாலாம் இல்லை, ஹி வாஸ் ஆல்ரெடி ட்ரெயின்ட் சார்ட்டட், ஒரு மாதிரியான ஒரு ஒரு சார்ட்டடான ஆக்டரா இருந்தாரு.
இன்ஃபேக்ட் ஐ ஹவ் அவர் அவர் பண்ணும் போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ ஆல்சோ கெப்ட் லேர்னிங். ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா தெரிஞ்சது அவரோட அவருக்கு நியூன்சஸ்லாம் புரிஞ்சுது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல கருத்தை முன்வைக்குது. எனக்கு டெஃபினட்டா இந்த பெண்கள் சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு டெஃபினட்டா இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எனக்காக இல்லைனாலும் ராதிகா மாஸ்டர் அவங்களோட முயற்சி விடாமுயற்சிக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் வந்து எல்லாருக்கும் நன்றி. பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் வழக்கறிஞராக வந்தவர், சினிமாவின் சின்ன ஆசை த ப்ரூஃப் படம் மூலம் ஹீரோவானார், நடிப்பிலும் படிப்பிலும் கெட்டிக்காரர், த ப்ரூஃப் படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக ருத்வீர் வர்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். உதயகுமார் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் நான் ட்ரை பண்ணிருக்கேன். 2018 வந்து லா டெய்ல முடிச்சு நான் சென்னைக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஐ ஹட் அபவுட் 20 plays, 25 plays பண்ணிருந்தேன் டெல்லியில இங்கிலீஷ் ஹிந்தி பிளேஸ்ன்னு. ஆனால் அங்கிருந்து இப்போ நான் சென்னைக்கு வரும்போது ஐ டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் இண்டஸ்ட்ரியில், எனக்கு யாருமே எதுவும் தெரியாது. அண்ட் ஐ வாண்டட் டு பி அன் ஆக்டர் சின்ன போல இருந்து. So, one small example, I was about 4 or 5 years old. சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு படம் பார்த்துட்டு இப்போ ஃபேமிலியோட வெளியே வரும்போது நான் சடனாக வந்து அந்த படத்தை என்ன பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அம்மா படம் ஷாக் ஆயிடுவாங்க, இது எதுவும் ஆயிடுச்சு பையனுக்குன்னு. அப்புறம் சடனாக நார்மல் ஆகிட்டு நான் ரூட் கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஆக்டிங் வந்து நான் ஐ நெவர் சா இட் ஆஸ் சம்திங் ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு ஐ நெவர் தாட் ஆஃப் இட் ஆஸ் அ கிளாமர் குவஷன். ஐ ஆல்வேஸ் தாட் ஆஃப் இட் ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் குவஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு இப்போ ஆடியன்ஸ் தியேட்டர் வரும்போது இப்போ 2 to 3 hours அவங்க ஃபோனை மறந்துடுவாங்க, அவங்க வேலை மறந்துடுவாங்க, அவங்க லைஃபை மறந்துடுவாங்க, அவங்க ப்ராப்ளம்ஸை மறந்துடுவாங்க. ஜஸ்ட் உங்க படத்தை பார்ப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு 2 hours வந்து நீங்க யூ ஆர் அ கிரியேட்டர் ஆஃப் தேர் வேர்ல்ட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ எனக்கு வந்து தட் இஸ் வாட் ஐ திங்க் ராதிகா மேம் கேவ் மீ தட் ஆப்ஷன். இப்போ சில டைரக்டர்ஸ் வந்து என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுதான்ப்பா ரோல், நீங்க இப்படிதான் பண்ணணும், இதுதான் டைலாக்ஸ் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ராதிகா மேம் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுதான் இப்போ சீன், ஐ நோ யுவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட், நீ யூ கம் அப் வித் யுவர் சீன், யூ கம் அப் வித் யுவர் டயலாக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. விச் ஐ திங்க் ஃபார் மீ வாஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங். மேம் ஒன் மினிட் பாருங்க, உங்களுக்கு பிளெஸிங் சேர்த்துக்கிறேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் எவ்ரி ஷூட் எவ்ரி டே பை ஐ திங்க் டேக்கிங் மேம். மேம் வந்து ஒரு குரு. டெஸ்டிங் ஓகே. I think, my main purpose is to talk about the first shooting, it was a very great thing. And to speak about Ransika, I think her punctuality, her dedication to the craft was something that I learned so much from. It was 7 o'clock shooting and 6:30 already irupanga, ready a irupanga. It's not like she's going to come there and get ready. Ready a irupanga and she'll be waiting for her scene. And it was something I think there was this one instance or a shot there. We finished the shot. Ransika ma'am said wonderful. DOP also said it was wonderful. But Ransika came out of them and said, இல்ல மேடம், ஐ குட் டூ ஒன் பெட்டர். அண்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். இட்ஸ் நாட் வாட் ஹவு மெனி ஷார்ட்ஸ், இட்ஸ் நாட் அன் ஈகோ க்வெஸ்சன், பட் டு கிவ் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டு மேக் ஷூர் தி ஆடியன்ஸ் சீஸ் வாட் அந்த டைரக்டரோட விஷனை வந்து பெஸ்டா ஆகுது. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹர் தட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் திஸ் டீம். அண்ட் தேர் வாஸ் சோ மெனி இன்ஸ்டன்சஸ். இப்போ
இது ஃபர்ஸ்ட் படமா வந்து மேடம் என்னை பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை. And I think she treated me like her son, which was very, very heartwarming for me, because as somebody who I came first time in this industry, because they're all big stars. She took me to the side, she's like, don't worry, you just keep me correct. And the confidence that I got, it immediately, it brought over, I think, energy to the end. At the same time, the part of Agarin, just 2 weeks before the shoot, of the song and then appendicitis surgery nadathirundhathu. So I was completely heartbroken, ayyo enna, because I had just put in a lot of effort body in order to get my fit aag irukkadhukku, and after years of trying indha maari or chance undirudhu correct ah andha time la indha maari or medical emergency, ayyo so ma'am kitta phone panni, ma'am I don't think in the song or shoot I can come, surgery solranga next day endra. ஐயோ ரத்னாப்பா என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ டைம் எடுத்துக்கோ, இது இருந்தாலும் நம்மளால அருணாக எல்லாருமே ஒரு டீமா வெயிட் பண்ணுவோம், நீ டைம் எடுத்துட்டு ஹீல் பண்ணிடுவான்னு சொன்னாங்க. 14th டேல மேம் கிட்ட நான் போன் பண்ண சொன்னேன், மேம் நான் ரெடி சொன்னாங்க, ஷுவராப்பா நீங்க சர்ஜரி ஆயிருக்கு ஷுவரானா, மேம் நான் ரெடின்னு. ஸோ அந்த சாங் ஷூட்ல எல்லாமே வந்து மேம் ஒரு கஷ்டமா இருக்காம இருக்கிறதுக்கு வந்து பிளேஸ் எவ்ரி திங் இன் பிளேஸ். Yeah, so actually I just to end this opportunity has been something like a stage in the camera varthuke, and in order to be in front of all these legends at the same stage, it is a true blessing for me. Thank you so much, ma'am. Thank you so much, Gomati ma'am, and to Satya sir, or illenga, please convey my regards. This is a proof for the delivery. திரு மிஷ்கின் அவர்கள் வெளியிட கே ராஜன் சார் மற்றும் படக்குழுவினர் கொள்வார்கள்.